Hello students, welcome to Hiba Max. 8th standard max la vandu exercise 6.2 paakalam. Exercise 6.2 la vandu namakku histogram pathi da konja questions irukku. So first histogram na enna abindru na explain pannidren. Adukapra first question neengale solve panniduvenga, avlo easy a irukum. Ipa histogram na enna na, histogram is a graph of a continuous frequency distribution. Idha romba main graph na namakku enna theriyum, graph paper la x axis kuduthirupanga, y axis kuduthirupanga, adla or point veppom round panuvom illengla, so adha join panna or line kadikum, idhu vandha graph namma paathirukom. So histogram epdi graph nu solrana, indha graph epdi irukuna, continuous frequency distribution a irukum. Adhaavadhu indha maari graph irukku nu venga, idhu or histogram, idhu vandha histogram, idhila vandha 50 la irundhu 60 ku la 250 appindranga. So 60 la irundhu 50 லிருந்து 60, அப்புறம் 60 லிருந்து 70, கண்டினியூஸாக இருக்குது. அதான் பாருங்கள், கண்டினியூஸ் கண்டினியூஸாக ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வன்சினா எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ 50லேருந்து 60 வந்து ஒரு ஏஜ் குரூப்புன்னு கூட எடுத்துக்கலாம். சும்மா நம்ம எந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். 50லேருந்து 60 மார்க் எடுத்தவங்க எவ்வளோ, அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம். மொத்தம் 250 மெம்பர்ஸ்னால் இந்த ஃபுல் கிராஃபை பிளாட் பண்ணி நம்ம ஷேட் பண்ணணும். சும்மா நம்ம பிளாட் பண்ணால் கூட பரவாயில்ல, டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக அந்த ரோஸ் கலர். ஸோ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, 50லேருந்து 60 வரைக்கும் இருக்கிறவங்க, அப்புறம் 60லேருந்து 70, 70லேருந்து 80, 80லேருந்து 90. ஸோ கண்டிப்பாக அப்பர் லிமிட் ஒன்று இருக்கும், லோயர் லிமிட் ஒன்று இருக்கும். ஸோ 50லேருந்து 60னா 60 அப்பர், லோயர் வந்து 50, அந்த மாதிரி இருக்கும். சரியா, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கண்டிப்பாக இருக்கும். 50லேருந்து 60க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஹிஸ்டோகிராம் கண்டெய்ன்ஸ் அ செட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், த பேஸ் ஆஃப் விச் இஸ் லென்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். கீழே பேஸ் 50லேருந்து 60னா மொத்தம் 10 பேர் இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அண்ட் ஒய் ஆக்சஸ் வந்து ஃப்ரீக்வன்சி, 10 பேரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ ஹிஸ்டோகிராம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஹிஸ்டோகிராம்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டோகிராம்னா கண்டினியூஸாக இருக்கணும், அண்ட் கண்டிப்பாக அப்பர் லிமிட் ஒன்றும் லோயர் லிமிட் ஒன்றும், எந்த லிமிட்குள்ளே 10 பேராக எடுக்கிறோமா இல்லை 20 இருக்கிறோமான்றதை நம்மளால் எடுத்துக்க முடியும். அவங்க மொத்தமாக கொடுத்துருவாங்க, 10 to 20 கொடுத்துடுவாங்க, இல்லை வந்து 10 to 100 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம 10 to 20, 20 to 30 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். Which of the following data can be represented in a histogram? Histogram la kuduthirukka questions edhalam varaya mudiyum, edhalam nammalaal represent panna mudiyum nu kekkranga. First question parunga, number of mountain climbers in the age group 20 to 60 in Tamil Nadu. So mountain climbers na yaar, malai erravanga, age group enna kuduthirukanga, 20 la irundhu 60 varaikku, 20 la irundhu 60 varaikku ulla mountain climbers. So 20 la irundhu 60 kulla na eppadi edukalam, 20 to 30 ஒரு செட்டு, திருப்பி 30 to 40 ஒரு செட்டு, திருப்பி 40லேருந்து 50, அப்புறம் 50லேருந்து 60. ஸோ இந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியுதா, லிமிட் எடுக்க முடியுதா? இதில் அப்பர் வந்து, இப்போது இதில் வந்து 20 to 30னா அப்பர் லிமிட், லோயர் லிமிட், இது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டாவை என்னால் ஹிஸ்டோகிராமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இல்லைங்களா, அது வந்து நமக்கு க்வெஸ்சன்லேருந்தே தெரிஞ்சிச்சு. ஸோ எஸ்ன்னு எழுதிடுங்க, அவ்வளோதான். நம்ம வரைஞ்செல்லாம் காமிக்க வேண்டாம், எஸ்ன்னு எழுதிட்டா போதும். அடுத்தது, ப்ரொடக்ஷன் ஆஃப் சைக்கிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2010லேருந்து 2020 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக நம்ம ஹிஸ்டோகிராமில் வரையலாம் இல்லைங்களா, ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, லிமிட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த க்வெஸ்சனில் லிமிட் கொடுக்கவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் சைக்கிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இயர். இதை வச்சு நான் எப்படி ஒரு ஹிஸ்டோகிராம் வரைய முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இது வந்து நோன் எழுதிடணும். அடுத்தது, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கிளாஸ் ஆஃப் அ ஸ்கூல். ஒரு ஒரு கிளாஸும் சொல்கிறாங்க, எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் சொல்லவே இல்லை. சரியா, அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் எடுத்துடலாமேனா, எல்லா ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்காது. ஃபஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் இருக்கலாம், அப்புறம் 5th 12th வரைக்கும் இன்னொரு ஸ்கூலில் இருக்கலாம். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி அப்பர் லிமிட், லோயர் லிமிட் மென்ஷன் பண்ணலைன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஹிஸ்டோகிராம் வரையவே முடியாது. அடுத்து 4th க்வெஸ்சன், த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்ட் ஃப்ரம் 7 AM டு 6 PM இன் அன் எலெக்ஷன். கரெக்டாக, ஸோ 7 மணிலேருந்து 6 மணி, சாயங்காலம் 6 மணி வரைக்கும், அப்போ இதை நான் கண்டிப்பாக ஹிஸ்டோகிராமில் பிளாட் பண்ண முடியும். எப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து 8 மணி, திருப்பி 8 மணிலேருந்து 9 மணி, அப்புறம் அந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும், என்னால் கண்டினியூஸாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக இதை ஹிஸ்டோகிராமில் என்னால் பிளாட் பண்ண முடியும். லாஸ்ட் க்வெஸ்சன்,
the wickets fallen from 1 over to 50th over in one day cricket match. So, கண்டிப்பாக இதை நம்ம என்ன பண்ண முடியும், ஹிஸ்டோகிராமில் ரிப்ரசன்ட் பண்ண முடியும் இல்லையா. ஏன்னா ஒரு ஓவர்லேருந்து 50 ஓவருக்குள்ளே எத்தனை பேர் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஓவர்லேருந்து 2 ஓவர் இத்தனை இவ்வளோ பேர் விக்கெட் எடுத்திருக்காங்க, அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் எஸ் சரிங்களா, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. ஹிஸ்டோகிராம்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.